हाई फ्रेंड्स इनके वीडियो नाम पाकपो पाती कर्पंद और वड़ता से रोम ईसान और हेल्थ स्नैक्स अदक पाती नम्बर तोटे वो कुर्वी तोरतपर सो इतना इत वीडियो नाम वो पाकपो अदक पाती हेवियान और कमल पटर सो इत कल ना एटर अब डिस्क्रिप्शन और लिंक को क्लिक पड़ी पांगा इवो कमल पटर अब உளுந்த பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மணி நேரம் ஆச்சு நல்லா ஊறிக்கணும் ஸோ இது மாதிரி நல்லா ஊறின பருப்பில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகு போட்டு நான் நல்லா அரைச்சிக்கிட்டேங்க அரைச்சிட்ட பிறகு சீரகம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு பிசைஞ்சிக்கிட்டேன் இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் பாதியமாக தான் நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு நல்லா ஃபைனாக வேணாலும் நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம் ஆனால் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் ஸோ நான் ஒன்றும் பாதியமாக அரைச்சதுனால சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒன்றும் பாதியமாக அரைக்கிறப்போ அதில் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது ஸோ அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் நல்லா ஃபைனாக அரைக்க அரைக்கிறப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு அரைக்கிற மாதிரி இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இது மாதிரி கருப்பு உளுந்துனா நிறைய பேர் வடை செய்ய மாட்டாங்க ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை நம்ம தோட்டத்துக்கு கொண்டு போக போகிறோம் குருவி தோர்த்தி தோர்த்தி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பயங்கர டயர்டாகிட்டோம் சும்மா நடந்து தான் வந்து குருவிங்களை அங்கங்கே தோர்த்துறோம் அதுக்கே பயங்கர டயர்டாக இருக்குது அவங்களாம் பார்த்தீங்கன்னா செடியில் வந்து களை வெட்டிட்டு இருக்காங்க பில்லு இருக்கிறாங்க மாட்டுக்கு ஸோ அவங்க அவங்களே எப்படி தான் செய்கிறாங்கன்னு தெரியல சும்மா நடந்துட்டு நம்ம வந்துட்டு குருவி தோர்த்தி ரொம்ப டயர்டாக இருக்குது கை கழுவு இங்குங்க நம்ம ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அம்மா சாப்பிடலாம் அம்மா செஞ்சு கொண்டு வந்து ஸ்நாக்ஸ் நல்லா கழுவிக்கோ தண்ணி குடிக்கிறதுனா குடிக்கலாம் இருங்க எல்லாம் செல்ஃபி தள்ளி போடும் உனக்கு வேணுமா இது அம்மா நானுக்கா ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் ஸ்நாக் சாப்பிட்டு திரும்பவும் குருவி கொடுத்து போகலாம் நிறைய குருவி வந்துச்சு கார்த்தி இந்த ஓப்பன் செஞ்ச ஸ்நாக்ஸ் தெரியல இந்த எடுத்துக்கோ சித்ரா வந்து பாத்தீங்கன்னா மாட்டுக்கு பில்லு அரைக்க வந்திருக்கேன் இப்ப நம்ம சித்ராவுக்கும் அந்த செஞ்ச ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு எப்படி இருக்கு சர்ப்ரைஸ் சொல்லி இதுவே பயங்கர எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் போல அவ்வளோ தூரம் நடந்து இவ்வளோ தூரம் நடந்து துரத்துறதே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கு
மூச்சாங்குது, தனிதாகமாக இருக்கு, வெயில். மாலை வெயிலில் வந்துட்டு உடம்புக்கு நல்லது சொல்லுவாங்க. சும்மா கொஞ்சோண்டு சன்லைட் பட்டாவே அப்படியே உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா களை வெட்டுறாங்க, நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். எப்படி தான் வெட்டுறாங்கன்னு தெரியல. பா பத்மஸ்ரீ, அம்மாவுக்கு ஒரு கதை சொல்லிட்டு வாடி. குருவி கூட போயிடும். சொல்லு, கதை சொல்லுங்க. அப்படியா? அப்படியா? நல்லா இருக்குது கதை. உனக்கு யார் சொன்ன இந்த கதைய? அத்தையா? எந்த அத்தை? ஓ, பார்வதி அத்தையா. அப்புறம் ஹாய் ஹாய் ஹாய். ஒன்னொரு கதை சொல்லு, ஒன்னொரு கதை சொல்லுடி, சொல்லு. அப்பதான் அம்மாக்கு டயர்டா இருக்காது. சொல்லு ஒன்னொரு, ஒரு பாட்டு பாடு அம்மாவுக்கு. ஹலோ ஹலோ டாக்டர், கூப்பிடு. எப்படி பண்ண சொல்லு? ஹலோ ஹலோ டாக்டர், அவசரம் வாங்க. ஊசி போட்டுட்டு போங்க. இங்க பாரு, உன்னோட டீசலு. இங்க வா, இங்க பாரு, இங்க பாரு. உன்னோட டீசலு சொல்லு. ஹலோ ஹலோ டாக்டர், போட்டு போங்கோ, நாங்க ரொம்ப டயர்டா இருக்கிறோம். அவ்வளோ ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கூட நமக்கு வந்து எனர்ஜி வரல. இப்போ திரும்பி உனக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு திரும்ப ஒரு ரவுண்ட் குருவி தொட்டு வரலாம். ஹாய் பார்த்தி, அம்மாவுக்கு டயர்டா இருக்குடா. நீங்கள் வேலை செஞ்சு உங்களுக்கு டயர்டாக இருக்குது. அம்மா கிட்ட சுற்றினா வாங்க, ஸ்நாக்ஸ் ஒன்று ரவுண்ட் சாப்பிட்டு திரும்ப ஊனி கிளி தொட்டு போகலாம். வா. அங்கே பாரு சித்ராக்கா, அந்த அத்தெல்லாம் மாட்டுக்கு பிள்ளை அறுத்துட்டுருக்காங்க பாரு. தெரியுதா? அது அங்கே இருக்கிறோம் சித்ராக்கா. அது வரைக்கிறது பாரு, அங்கே போயிட்டு வரலாமா சித்ராக்காண்ட பிள்ளை இருக்க இடத்துல ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம். வாங்க வா. சாப்பிட்டுமா, அப்போதான் நல்லா எனர்ஜியாக இருக்கும். எங்க பாரு, அந்த சைடு இருக்குடா. நான் சைடு போயிட்டு வந்துட்டேன் ஒரு வாட்டி. இங்க இருக்கீங்களா? எங்கன்னு கேக்குறாங்க. அதோ அருகுது, அதோ பாக்குது பாரு. நீ எங்கன்னு கேக்குறாங்க பசங்க. அதோ பிள்ள இருக்கிற சொன்னா எங்க இருக்கிறாங்கன்னு கேக்குறாங்க. அதோ அது பாரு. ஏய், இங்க ஓரத்துலயே அறுத்துக்க வேண்டியதானே. அங்க நிறைய பிள்ளை இருக்கா? சரி, நிறைய அறுத்துருக்கியா, கொஞ்சமா தேய்ச்சிருக்கியா? சரி, அன்னைக்கு பிள்ளை காணம் தேடி இந்தியே கடிச்சிச்சா? நாளையிலிருந்து உனக்கும் போட்டிக்கு நான் வந்துடுறேன். இரு, பிள்ளை இருக்கா. உனக்கு போட்டி உன்னோட நிறைய இருக்கிறோம் நாங்க. அதுவும் பையில எத்து வச்சு இது வருமா? நாளைக்கு நாங்களும் ஒரு பைய எடுத்துறேன். விடு, எங்க ஒழிஞ்சிக்கிறது? அங்க ஒழிஞ்சிங்கன்னா பட்டாசுறாதான். அம்மாவும் அந்த மாதிரி ஒழிஞ்சிக்கணுமா? நீ அது ஒழிஞ்சுக்கிறியா? அந்த கம்பி பின்னாடி ஒழிஞ்சுக்கிறியா? சரி, ஒழிஞ்சிக்கோ ஒழிஞ்சிக்கோ ஒழிஞ்சிக்கோ. இவன் காலி பண்ணிட்டான். ஏதுமா கம்பி பின்னாடி ஒழிஞ்சிக்கணுமா? நீ ஒழிஞ்சிக்கோ. அம்மாவை பட்டாசு வந்து தூக்கின்னு போயிட்டோம். என்ன என்ன பட்டாசு தூக்கின்னு போயிட்டோம்.
இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடியுதுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், பை பை.